நமஸ்காரம். அடுத்து நாம் காண இருக்கும் மூலிகை தாவரம் முக்கரட்டை கீரை. வாங்க இப்போ பார்க்கலாம். இது படர்ந்துருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் முக்கரட்டை கீரை. இதுக்கு தமிழில் வேறு ஒரு பேர் கூட இருக்குது, சத்தரணை சக்தி சரணைன்னு தமிழில் மற்றொரு பேரும் இதுக்கு இருக்குது. ஆங்கிலத்துலேருந்து இந்த முக்கரட்டை வந்து ஸ்ப்ரெட்டிங் ஹோக்வீட் என்று ஆங்கிலத்தை இந்த முக்கரட்டையை வந்து அழைக்கிறாங்க. இந்த முக்கரட்டையின் தாவரவியல் பேர் வந்து போர்ஹாவியம் டிஃப்யூசா. சரியாங்க. இனி இந்த முக்கரட்டையின் பயன்களை நாம் இனி பார்க்கலாம். இந்த முக்கரட்டை கீரை வந்து சிவப்பு நிற பூக்களை உள்ள ஒரு அரிய வகை கொடி. இது இந்த முக்கரட்டை கீரையில் வந்து அதிக அளவில் வந்து ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. 100 கிராம் அளவு கீரையில் வந்து வெறும் 100.61% மட்டுமே கொழுப்பு சத்து நிறைந்திருக்கு. அதே சமயம் 162 மில்லிகிராம் அளவுக்கு சோடியம் இருக்குங்க. நம்முடைய ஒரு நாளைக்கு தேவையான புரதத்தில் 2.26% நிறைவு செய்து விடுகிறதுங்க இந்த முக்கரட்டை கீரை. 44.8 மில்லிகிராம் அளவு விட்டமின் சி இருக்குங்க. 142 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியமும் 0.012 மில்லிகிராம் இரும்பு சத்தும் இந்த முக்கரட்டை கீரையில் நிறைந்திருக்குங்க. இந்த முக்கரட்டை கீரை வந்து யாரும் விதை போட்டுதான் வளர்க்குறதுங்க. தானே வேலிகள் சாதாரணமாக தரைகள் வேர் விட்டு வளர்ந்து கிடக்குங்க. நிறைய பேர் வந்து இது ஆடு மாடு மேயறதுக்கு மட்டும்தான் இது நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கீரையில் மற்ற எல்லா கீரைகளை போலவே அதில் அதிக அளவிலும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இந்த கீரையில் வந்து இருக்குங்க. இனி இந்த கீரையின் பயன்களை நம்ம இனி பார்க்கலாம். நம்முடைய உடலை வந்து கல்லீரல் வந்து மிக மிக முக்கியமான உறுப்புங்க. நம்முடைய உடல் நிலை சரியில்லாத சமயங்களில், மன அழுத்தம் நெஞ்சு வலி போன்ற சமயங்களில் கல்லீரலின் பணி மிக முக்கியமானதாக இருக்குங்க. அதுதான் நம்ம உடம்பு வந்து சீர் செய்யறதுங்க கல்லீரல். அது அந்த சமயங்களில் அதிதீவிரமாக வேலை செய்து நம்முடைய உயிரை காப்பாற்றுதுங்க. இந்த முக்கரட்டை கீரை கல்லீரலின் செயல்பாட்டு திறனை தூண்டிவிட்டு வேகமாகவும் துரிதமாகவும் செயல்பட உதவுதுங்க. இந்த சிறுநீர பாதை தொற்று வந்து பெண்களுக்கு மிக சாதாரணமாக வந்துக்கூடிய ஒரு பிரச்சனைங்க. ஆண்களுக்கும் இது வருது, ஆனால் அதிக அளவில் பெண்களுக்கு தான் அதிகம் பாதிக்கிறதுங்க. இது நிறைய அவசகரியத்தை கொடுக்குதுங்க. பிறப்பிறப்பு பகுதியில் அரிப்பு, எரிச்சல், நுண் தொற்றுகள், பாக்டீரியாக்கள் உள்ள செல்லுதல் போன்ற பல பாதிப்புகள் வந்து இது ஏற்படுத்துதுங்க. அதிலும் கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு இந்த பிரச்சனை வந்து அதிகமாகவே இருக்குங்க. அந்த சமயங்கள் வந்து இது இந்த முக்கரட்டை கீரை வந்து எடுத்துக்கொள்ளணுங்க. எந்தவித பக்கவிலும் ஏற்படாதுங்க. இந்த முக்கரட்டை கீரை சாப்பிட்டு வந்தாங்கன்னா சிறுநீர் பாதை தொற்று வந்து வராமல் பாதுகாக்குங்க. இந்த முக்கரட்டை கீரை வந்து உடல் பருமன் எடையை குறைக்க, கொழுப்பை கரைக்க நல்ல ஒரு அற்புத கீரையாக இது இருக்குங்க. இது வந்து உடம்பில் உள்ள அதிகப்படியான கழிவுகளை நீக்கி உடலுக்கு ஆற்றலை தரக்கூடிய பொட்டாசியம் எலக்ட்ரோலைட்ஸுகள் சேமித்து எடையை குறைக்க உதவுதுங்க. இந்த கீரை ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் வந்து பருமன் சீக்கிரம் குறைஞ்சி மெல்லிய தோற்றம் அழகாக காணப்படுவீர்களுங்க. சிறுநீர் கழித்தல் வந்து உடலின் செயல்பாடுகளில் மிக முக்கியமானது ஒன்றாக இருக்குது. ஏனென்றால் நம் உடலில் அதிகப்படியாக இருக்கிற கழிவுகள், தண்ணீர், கொழுப்பு ஆகியவற்றை கரைத்து வெளியேற்றிவிடும். ஆனால் சிலருக்கு அடிக்கடி சிறுநீர் கழிப்பு ஏற்பட்டு சிறுநீர் கழிக்கவே சிரமப்படுறாங்க. அதிலும் கோடை காலத்தில் வந்துட்டால் போதும், நீர் கழிப்பு அதிகமாகவே இருக்கும். அதை தடுத்து நிற்க சிறுநீர் மென்மையாக வெளியேற்றுவதற்கு இந்த முக்கரட்டை கீரை வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. அதே போல் இன்றைய காலகட்டத்தில் 100%-70% பேருக்கு நீரிழிவு பிரச்சனை வந்து இருக்குது. இந்த நீரிழிவு முறையாக கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவில்லை என்றால் அது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய்விட்டுருங்க. ஆனால் இந்த முக்கரட்டை இலையில் இருக்கும் சாறு நம்முடைய இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க உதவுதுங்க. அதோடு நமக்கு தேவையான பிளாஸ்மா இன்சுலின் அளவை அதிகரிக்க செய்து நீரிழிவு நோயை வராமல் தடுக்குதுங்க. பொதுவாக எல்லா கீரையும் வந்து கண் நோய்க்கு மிக சிறந்ததாக விளங்குதுங்க. அதிலும் இந்த முக்கரட்டை கீரை வந்து கண் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை தீர்க்கிறது. குறிப்பாக இந்த செடியின் வந்து வேர் பகுதியை இடித்து
அந்த சாறினை ஜூஸ் போல குடித்து வந்தால் மாலைக்கண் நோய் போன்ற பல பிரச்சனைகளை தீர்க்க முடியறதாக இது உண்டு கண்டவர்களும் சொல்கிறாங்க. இதை மருந்துகளாக கொடுத்த சித்த மருத்துவர்களும் குறிப்பிடுறாங்க. அதே போல இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இந்த முக்கரட்டை வேரை நம்மை காப்பாற்றுங்க. இந்த முக்கரட்டை கீரை வேர் வந்து நம்மளை பாதுகாக்குது. ஏனென்றால் இது இதயத்திற்கு செல்லும் அழுத்தத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு அற்புதமாக கீரையாக அமைஞ்சிருக்கு. அதே போல இப்போதெல்லாம் பார்த்தீங்களா, பெரும்பாலும் சின்ன பசங்களுக்கு வந்து மூட்டு வலியெல்லாம் வந்துடுதுங்க. பார்த்தீங்கன்னா இளமை காலேஜ் போகிற பசங்களுக்கே இந்த மூட்டு வலி பிரச்சனைலாம் இப்போ இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, அவங்க மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களை என்ன பண்ணணும்னா, இந்த முக்கிரட்டை இலையை மெய் போல அரைத்து மூட்டு பகுதிகளில் பற்று போட்டால் ஒரே வாரத்தில் உங்களுடைய மூட்டு வலி எப்படி பறந்து போகுதுன்னே தெரியாதுங்க. அது மாதிரி இந்த முக்கிரட்டை உள்ளுக்கும் சாப்பிட்டும் சரி வெளி உபயோகமாக பயன்படுத்தி உங்கள் மூட்டு வலி பிரச்சனையை தீர்க்கலாங்க. அதே போல் வயிற்று பிரச்சனைகளுக்கும் இது அற்புதமான கீரையாக இருக்குது. ஜீரண கோளாறு, வயிற்று புழுக்கள் போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து ஆற்றல் இந்த முக்கரட்டை கீரைக்கு இருக்குங்க. அது அப்படி இந்த முக்கரட்டை கீரை சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிற்று பிரச்சனைகளும் விலகிடும். எந்த ஒரு உணவு இருந்தாலும் சரி, அமிர்தம் விஷமாகவும் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. ஸோ எவ்வளோ இருந்தாலும் அது ஒரு பக்க விளை செய்வது உண்டு. பட் அதிகம் சாப்பிட்டா தான் அந்த பிரச்சனை வரும். பெரும்பாலும் உணவுப் பொருள்களின் பக்க விளைவுகள் இருக்கத்தான் செய்யும். எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சாகத்தானே மாறுது. அவ்வளவெல்லாம் இந்த கீரைக்கு பயன்பட வேண்டும் சரியா. இதிலும் சின்ன சின்ன பக்க விளைவுகள் தாங்க இருக்கும், அதுமாதிரி பெரிய பக்க விளைவுகள்லாம் இருக்காதுங்க. ஏன்னா ஒரு அத்தோட சத்து வந்து ஒரே நம்ம என்ன பண்ணோம், இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமாகவே சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதிகமாக சாப்பிட்றதுனால தான் இந்த சிறு சிறு பக்க விளைவுகள்லாம் ஏற்படுது. அது என்னென்னா, ரத்த அழுத்தத்தை அதிகரிக்க செய்யும். ஆனால் அதனால் இதய துடிப்பில் சிறிது மாற்றம் ஏற்படுங்க. எத்தனால் அலர்ஜி இருக்கிறவர்கள் இந்த கீரையை பயன்படுத்தக்கூடாது சரியா. அதே போல் கர்ப்பிணி பெண்கள், பால் கொடுக்கும் தாய்மார்கள் மற்றும் 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த கீரையை கொடுக்காமல் இருப்பது நல்லதுங்க. மற்றவங்களாம் இந்த முக்கரட்டை கீரை வந்து சாப்பிடலாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க. என்னங்க இந்த முக்கரட்டை கீரை பற்றி நீங்கள் அறிஞ்சு இப்போ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு கீரை நீங்கள் பார்க்கலாம். எடுத்து பறித்து சுத்தம் செய்து கழுவி இது கீரை எப்படி சமைச்சு சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி சமைச்சு இந்த கீரையை சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கீரை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெடிசினல் யூசஸ் பற்றி கொடுத்துருப்பேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நாளை இன்னொரு மூலிகையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.